ஓகே, ஹாய், ஹலோ, வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்வருக்கு என்னதான் தெரில, என்ன ஆச்சுன்னு தான் தெரில, ரேம்பேஞ்ச் யூனிட் ஆரம்பிச்சு தான் ஆரம்பிச்சு வெறும் ரிடும் கோடாக கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா குப்பிட்ஸ் கருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸமேட்டுக்கும் கொடுத்தானுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஎம்பிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டுக்கும் ரிடிம்ஷன் கோடு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா, இன்னும் அந்த இஎம்பிக்கும் ரிடிம்ஷன் கோடு கொடுக்கல. இந்த ஈவெண்ட் வந்து இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று விட்ட ஈவெண்ட் மாதிரி அப்படியே தான் ரிடிம் கோடு வழியாக தான் இதை எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து அந்த ரிடிம் கோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர் யூஎம்பி ஸ்கின் வந்து ஒரு 7 days கொடுத்தாங்க. நேற்று வந்த இது பார்த்தீங்கன்னா குப்பிட் ஸ்கில் வந்து 7 நாள் கொடுத்தாங்க. அப்போ நேற்று வந்து பெர்மனெண்ட்டை வந்து அந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு அந்த எக்ஸமேட்டு பெர்மனெண்ட்டை கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிம்மி எமௌண்ட் வந்து அந்த பாடி ஷேக் பண்ணுவாங்கல்ல அந்த ஷிம்மி எமௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஓகே மேம், இந்த எமௌண்ட் வந்து பாதிவட்டு இருக்கும் பாதிவட்டு இல்லாமல் இருக்கும். இல்லாதவங்களுக்கு இது ஒரு ஒர்த்தான ஒன்றா சொல்லணும். ஓகேவா, இது எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேற்று கொடுத்த ஈவெண்ட் மாதிரியே தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. எப்படின்னா ஒரு மணி போல் அஃபிஷியல் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10K ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹண்டர் யூஎம்பி வந்து 7 நாளைக்கு வந்து ஃப்ரீ ட்ரையலாக கொடுப்போம். 50K ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ஷிம்மி அமௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக கொடுப்போம்னு கேட்டிருக்காங்க. இதில் எதில் வந்து ஷேர் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் தான் ஷேர் பண்ணணும். ஓகேவா, ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. இன்னையிலேருந்து நாளைக்கு காலையில் 12 மணிலேருந்து முடியுது. ஓகேவா, 12 மணிக்கு முடிஞ்சிடும். நேற்று மாதிரி தான் அப்படியே. ஓகேவா, முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து 12 மணிக்கு ரீடிம் கோடு தந்துடுவாங்க. தந்த உடனேயே இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வர 50 லக்கி வின்னர்ஸுக்கெலாம் கொடுக்குறாங்க. அது எந்த லக்கி வின்னர்ஸு அது எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு வந்து நான் கடைசியில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது கொஞ்சம் புரியும். ஓகேவா, இந்த ரிவார்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் ரூல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அதை வந்து நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ஷேர் போஸ்ட்டு அன்லாக் ப்ரைஸஸு. நீங்கள் வந்து அந்த ப்ரைஸை வந்து அன்லாக் பண்ண வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ரீச் 10K and 50K ஷேர்ஸ் பார்த்திங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு செகண்ட் இதாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து 10K ஷேர்ஸ் இல்லைனா 50K ஷேர்ஸ் வந்து பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் 10K ஷேர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎம்பி கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 50K ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிம் எமௌண்ட் கிடைக்கும். நேற்று வந்து ஈவெண்ட்டில் குப்பிட்ஸ்கர் மட்டும் தான் கிடச்சி, கடைசியில் பார்த்தா டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் அந்த பெர்மெண்ட்டாக கொடுக்குன்னு சொன்னாங்க, அது கிடைக்கவே இல்லை. ஏன்னா 10K ஷேர்ஸ் தான் வந்துச்சு. ஓகேவா, ஓகே, ஸ்டெப் 4 என்ன பார்த்தீங்கன்னா டூ கமாண்ட் டைம் த ரிவார்ட்ஸ் அண்டு லிமிட்டட் அமௌண்ட். பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்கானுங்க. ஏன்னா நீங்கள் வந்து லக்கி 50 வினர்ஸுக்கு மட்டும்தான் அந்த பெர்மனெண்ட்டாக அந்த ஷிம்மி அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிடீம் கோடு வந்து 12 மணிக்கு கொடுத்துருவானுங்க. கொடுத்தோன்னே போய் வேகமாக போய் நீங்கள் வந்து அந்த கரீனா ரிவார்டு எஃப்எஃப் கூகுளில் டைப் அடித்து போய் உங்கள் ஃபேஸ்புக் ஐடியை லாகின் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ரிடீம் கோடு வந்தோடனே போட்டுருங்க. ரிடீம் கோடு வந்தோடனே அந்த இதில் வந்து உங்கள் யூஐடியும் கமெண்ட் பண்ணுவீங்களா. ஓகேவா, யூஐடி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நாள் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு மெயில் பாக்ஸில் வருமா. ஓகேவா, இது வந்து 50 பேர் மட்டும்தான் லக்கியாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இதுதான் ஒரு ரீடீம் கோடு. ஓகேவா, என்ன ரிடீம் கோடு ஈவெண்ட்டு ஒன்று விட்டு தொலைஞ்சானுங்க. இது ஏன் எதுக்கு விட்டானுன்னு எனக்கும் தெரியல. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லைனா கொடுக்காமல் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 50 பேர் லக்கி வினர் நீங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்கானுங்க. ஓகே, இது என்ன எப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகேவா, 50 பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறானுங்க. அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ரிடீம் கோடு போடும்போது சேர்த்து உங்கள் ஃபேமாக அதாவது ஃபாஸ்ட்டாக போய் உங்கள் யூஐடியும் போய் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அவங்க லக்கி வினர் ஒரு 50 பேர் தேர்ந்தெடுத்து நீங்களும் வரலாம் அதில். ஓகேவா, அதனால் நாளைக்கு வந்து வேகமாக போய் உங்கள் கமெண்டில் வந்து அந்த யூஐடியை வந்து சேர்த்து போட்டு விட்ருங்க. அதனால் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா 50 லக்கி வினர் நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு அப்படி புரியலைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ புரியலை ப்ரோ, ஒழுங்காக சொல்லுங்கள் ப்ரோனா மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா, ஃபுல்லாக தெல்ல தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ் வரும். தேங்க்யூ கைஸ், லவ் யூ கைஸ், பை பை.